அணைக்கட்டு தாலுக்கா அணைக்கட்டு வட்டம் ஈச்சங்காடு கிராமம் புத்தூர் ஊராட்சி பிள்ளையார் கோயில் தெரு. ஸோ இந்த இடத்துல வந்து ஊனமுற்றோர் திரு சுரேஷன் இருக்கிறாரு. ஸோ இவர் வந்து 30 வயசு இவருக்கு, இவரால் எழுந்து நடக்க முடியல. ஸோ இவர் இவருக்கு வந்து முதியோர் பென்ஷன் வந்து வாங்கியிருந்து இப்போ இடைப்பட்ட காலத்தில் ஒரு 2-3 வருஷமாக வந்து வாங்காத விட்டுருக்குறாங்க. இது எதுக்கு நிறுத்தினாங்கன்றத வந்து எந்த காரணமும் வந்து ஊராட்சி நிர்வாகத்தில் இருக்கிற விஓஓ யாரும் வந்து இவங்களுக்கு எந்த தகவலும் முழுமையாக கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அம்மா, இவருக்கு அம்மா வந்து இறந்துட்டாங்க. இவருடைய அப்பா வந்து சிவலிங்கம். சிவலிங்கம் அவருடைய வயசு வந்து ஒரு 70 வயசுக்கு மேலே இருக்குது. ஸோ இந்த அம்மா வந்து வேண்டாம், இவங்க தான் இவங்க கண்காணிப்பில் தான் இருக்கிறாங்க. இவருடைய அம்மா வந்து வரலட்சுமின்றவங்க இறந்துட்டாங்க. ஸோ இவருக்கு வந்து முதியோர் பென்ஷன் வந்து ஊனமுற்றோர் பென்ஷனுக்கு எல்லா புக்கும் எல்லா ஆவணங்களும் இருந்தோம், இது வரைக்கும் இவருக்கு கிடைக்கல. ஸோ இவருக்கு வந்து இந்த முதியோர் பென்ஷன் வாங்குறதுக்கு என்னென்ன இடையூறுகள் என்னென்ன வந்து கேட்டுட்ருக்காங்க அப்படின்றது இந்த அம்மா சொல்லுவாங்க. ஸோ உங்கள்கிட்ட வந்து விஓ வந்து பார்த்தாங்களாம்மா இவரை? அது யாரும் தெரியல, மரியார் கூட ஒரு ஆளு வந்தாங்க. அது அவங்க வந்து பார்த்துட்டு, நாங்கள் அவங்களோட அதிகாரி அவங்க, அவங்க வந்து பார்த்துட்டு கயிறு போடல. அப்புறமேட்டுக்கு ஒரு மா நேரில் வந்து பார்த்த பிறகு தான் போட்டாங்களே, கயிறு போட்டு கொடுத்தாங்க. 1.5 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு. போய் கேட்டால் வரும், நான் குத்துக்கிறேன்னு. அதுக்கப்புறம் வந்து கேட்குறாங்க, இங்கே வந்து போச்சு வேறு கொடுங்கோ, நான் 300 ரூபாய் செலவு பண்ணி கொடுத்தனே, கொடுக்க முடியாது ரெண்டாவது அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டாங்க. நீங்கள் மறுபடியும் வேறு எதுவும் இங்கே வந்து நடவடிக்கை எடுக்கல? அந்த கலெக்டர் ஆஃபீஸ் போய் மனு கொடுத்தோம். ஏன்னா அமௌண்ட் கொடுக்கணும் அது மாதிரி எதுனா சொன்னாங்களா? அதெல்லாம் எதுவும் சொல்லலை. ஆனால் வேறு ஆளுங்கெல்லாம் சொன்னாங்க. என்னென்ன 3000 கேட்குறாங்கம்மான்னு சொன்னாங்க. இவன் கொடுக்க மாட்டேன்றாங்க, நான் கூட்டிட்டு வாங்கிக்கலாம். என்ன இவர் எழுந்து நடக்கிறாரா? ஐயோ, நீங்கள் தான் எல்லாத்தையும் கண்காணிக்கிறீங்க. உங்க வீட்டுலயே வேற யாருன்னா முதியோர் பென்ஷன் வாங்குறாங்களா? உங்க மாமியார், உங்க வீட்டு? ஸோ இது வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து முறையா கண்காணிச்சு இவங்களுக்கு உடனடியா வந்து இந்த ஆர்டர் காப்பி கொடுக்கணும்னு நான் வந்து அரசாங்கம் தமிழக அரசு கிட்ட வந்து கோரிக்கை வைக்கின்றேன். உடனடியா சம்பந்தப்பட்ட தாசில்தார் ஐயா அவர்களும் விஓ அவர்களும் வந்து இதை நேரில் சந்திச்சு, ஸோ இவங்களுக்கு உடனடியாக வந்து இவருக்கு ஊனமுற்றோர் உதவித்தொகையை பெற்றுத்தருமாறு உங்களை தாய்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். சமூக ஆர்வலர் ராஜ்பாபு.